அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆஷாட நவராத்திரி 2024 செய்யக்கூடாத 11 காரியங்கள் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக. அன்பானவர்களே, வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை முதல் நவமி வரையான திதிகள் அம்பிகைக்கு உரிய திதிகளாக சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிபாடுகளை தான் நவராத்திரி வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவராத்திரியில் மிக முக்கியமான நவராத்திரி ஆஷாட நவராத்திரி. ஆனி மாதத்தில் ஆஷாட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான காலத்தை தான் ஆஷாட நவராத்திரி காலமாக நாம் வணங்குகின்றோம். ஆனி ஆடி மாதங்களில் புது புனலாக ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுக்கின்ற காலம். இந்த பூமி தாயே சூழ்கொண்டு பயிர்கள் அனைத்தையும் கருக்கொள்கின்ற, அதாவது காக்கின்ற காலமாக புராணங்கள் சொல்லுகின்றது. அப்பேற்பட்ட இந்த காலத்தில் நாம் வணங்க வேண்டிய ஒரு ராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி. ஆஷாட நவராத்திரி என்பது வராகி தேவிக்கு உரிய நவராத்திரியாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வராகி தேவியின் ரூப தியான ஸ்லோக மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், விவசாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்துணையும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்று நமது புராணங்கள் சொல்லுகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஆஷாட நவராத்திரி காலம் இந்த 2024 என்று தொடங்குகின்றது. 6/7/2024 முதல் 15/7/2024 வரை 9 நாட்கள் நவராத்திரி வழிபாடு, 10ஆம் நாள் நிறைவு பூஜை. ஆக இந்த 10 நாட்களும் நீங்கள் என்ன காரியத்தை செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். வாழ்வில் முன்னேற வேண்டும், வாழ்வில் எதிரிகளை வென்று வெற்றியடைய வேண்டும், உச்சத்தை தொட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தை தவறவிட்டுறாதீங்க. அதனால தான் நமது அறக்கட்டளை ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குது. இந்த வாட்ஸ்அப் குழுவின் பேர் ஆஷாட நவராத்திரி வழிபாட்டுக் குழு 2024. வருகின்ற 5ஆம் தேதி இந்த குழு தொடங்கப்படும். 6ஆம் தேதி முதல் இந்த குழுவில் தினமும் அன்னை வராகி தேவியை எப்படி வணங்க வேண்டும் என்ற எளிய முறையை சொல்லித்தரப்போகின்றேன். இந்த ஆஷாட நவராத்திரிக்கு வராகி அன்னைக்கு சிறப்பாக கலசம் கட்டி வழிபாடு செய்ய வேண்டும். எனவே தான் 5ஆம் தேதியே கலசம் கட்டுவது எப்படி என்று அந்த குழுவில் பாடம் நடத்தப்படும். இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் வராகி அன்னைக்கு பூஜை செய்யப்பட்ட சிகப்பு வஸ்திரம் மற்றும் குங்கும பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். இந்த ஆஷாட நவராத்திரிக்குள்ள இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் காசு பணம் சேருவதற்கு ஒரு அற்புதமான ஆன்மீக ஆலோசனையும் வழங்கப்படும். இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மிக குறைந்த சேவை கட்டணத்தை செலுத்தி ஆஷாட நவராத்திரி குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடாத 11 காரியங்களில் முதலாவது, சூரிய உதயத்துக்கு பின்பும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்துவிட வேண்டும். இரண்டாவதாக, காலை வீட்டில் தீபம் ஏற்றாமல், பூஜை அறையில் தீபம் ஏற்றாமல் மற்ற பணிகளை செய்யக்கூடாது. மூன்றாவதாக, அசைவத்தை முழுமையாக இந்த ஆஷாட நவராத்திரி காலங்களில் தவிர்க்க வேண்டும். நான்காவதாக, ஆண்கள் முடிவெட்டுதல், முகச்சவரம் பண்ணுதல் போன்றவை செய்யக்கூடாது. அனைவரும் நகமிட்டுதல் போன்ற காரியங்களை இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் செய்ய வேண்டாம். ஐந்தாவதாக, விரதம் இருந்து இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு செய்கிறவங்க வெங்காயம் வெள்ளை பூண்டை தவிர்க்க வேண்டும். ஆறாவதாக, இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தை முற்றிலும் கோபத்தை தவிர்க்க வேண்டும். ஏழாவதாக, ஆஷாட நவராத்திரி காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் சாபம் தர வேண்டாம், ஆபாச வார்த்தைகளை பேச வேண்டாம். எட்டாவதாக, இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணுறவங்க ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாட்களும் சிறப்பாக பூஜை செய்து அன்னை வராகி தேவியின் அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் தாம்பத்தியத்தை தவிர்த்து விடுங்கள். ஒன்பதாவதாக, இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் யாரும் கெட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் கூட உங்கள் மனதிற்குள் வரக்கூடாது. பொறாமை குணமோ மற்றவரை பற்றி விமர்சனம் செய்வதோ இந்த காலத்தில் செய்யாதீர்கள். பத்தாவதாக, உங்களது வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மற்றவர்களை புண்படுத்தாதபடி இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இறுதியாக, விலங்குகள் பறவைகளை இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் துன்பப்படுத்த வேண்டாம், வராகி அன்னையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும்.
அன்பானவர்களே, இந்த ஆலோசனைகள் உங்கள் குடும்ப நன்மைக்காக சொல்லப்பட்டிருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க பின்பற்றுங்கள். ஆஷாட நவராத்திரி காலத்தில் ஒவ்வொரு நாளும் நமது அன்னசேவா குழு மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகுது. இந்த ஆஷாட நவராத்திரி அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு செலுத்த முன்வாருங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விவரங்கள் தருகின்றேன். ஆஷாட நவராத்திரி வழிபாட்டுக் குழுவுக்கு உங்களை வரவேற்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.